ஒரு சில விஷயங்கள் மட்டும் பதிவு எளிதாக ஏற்படுவதும் மற்றவை பதிவு ஏற்படாமல் இருப்பதும் ஏன் ஐயா? நமது புத்தியில் புரிதல் ஏற்படும் சப்கான்சியஸில் ரெக்கார்ட் ஆகுமா? நமது புத்தியில் புரிதல் ஏற்படுவது சப்கான்சியஸில் ரெக்கார்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டு. அதாவது சப்கான்சியஸ்ங்கிறது வந்து நம்முடைய கேரக்டர், அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு மேட்டர்லாம் இங்கே ரெக்கார்ட் ஆகாது. அதனால் அது சப்கான்சியஸுங்கிறது நம்முடைய இயல்பு தான். அந்த இயல்புங்கிறது வேற, நம்முடைய மனசில் உள்ள பதிவுகள்ங்கிறது வேற. மனசில் உள்ள பதிவுகள்ங்கிறது வந்து நமக்கு எது எதெல்லாம் நம்மளை பாதிக்குதோ அந்த பாதிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பதிவுகளுடைய ஆழம் அதிகமாக இருக்கும். இப்போ எல்லாமே கான்சியஸ் மைண்டில் தான் பதிவு ஏற்படுது. எல்லா பதிவுகளுமே கான்சியஸில் தான் ஏற்படுது. கான்சியஸில் வேணால் சில ஹிடன் பார்ட்டாக இருக்கலாம், அவ்வளோதான். அவளைய அது சப்கான்சியஸ் மைண்டு கிடையாது. ஆனால் அந்த பதிவுகள் வந்து எந்த இதுக்கு நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த இம்பார்ட்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த பதிவுகள் ஏற்படும். இது வந்து இப்போ நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கூட கான்சியஸ் மைண்டில் ஏற்படக்கூடிய பதிவு தான். இப்போ அது அதனால என்னன்னு சொல்லிச்சோன்னா நமக்கு வந்து, ஏன்னா நமக்கு அது தேவைப்படுது. தேவைப்படுறதுனால அது வந்து ரொம்ப இம்பார்ட் முக்கியத்துவம் பெறுது. முக்கியத்துவம் பெறதுனால நம்ம கான்சியஸ்ல பதிவாகிறதுமே கூட கொஞ்சம் டீப்பாகவே பதிவாயிருது. பதிவாகிறதுனால நம்ம செயல்படும் போதெல்லாம் அது செயல்படும். சப்கான்சியஸ் மைண்ட் நம்முடைய கேரக்டர். நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகுமே கூட நம்முடைய கேரக்டருக்கு தகுந்த மாதிரி சில இயல் இயக்கங்கள் ஏற்பட்டு நமக்கு தேவையான எமோஷனோ தேவையில்லாத எமோஷனோ கூட வரும். நம்ம வந்துட்டு கான்சியஸ் மைண்டில் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால எல்லாமே கடைசியில் வந்து சேர வேண்டிய இடம் கான்சியஸ் மைண்டு தானே. கான்சியஸ் மைண்டில் வந்து சேரும் பொழுது கான்சியஸ் மைண்டு வந்து அதை வந்து எளிமையாக, அது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால எந்த எமோஷன் வந்தாலும் அதை ஈஸியாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்து கான்சியஸ் மைண்டுக்கே வந்துடும். அதனால அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கான்சியஸ் மைண்டில் ஏற்கனவே ரெக்கார்டிங் இருக்குது, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. சப்கான்சியஸ் மைண்டில் நம்ம அறியாமலே ஒரு எமோஷன் வந்தாலுமே கூட கான்சியஸ் மைண்டுக்குள்ளே வரும்பொழுது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதை மேனேஜ் பண்ணிக்கணும். அதனால நம்ம வந்து சப்கான்சியஸ் கண்டு பயப்பட வேண்டியதும் இல்லை. கான்சியஸ் மைண்டை இன்னும் கொஞ்சம் ரொம்ப தீவிரப்படுத்தணும்னே அவசியம் இல்லை. நீங்கள் வந்து நேச்சுரலாகவே பண்ணுறோம். நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துன்னு சொன்னாலே அது கான்சியஸ் மைண்ட்லேயே வந்து என்ன ஒரு டீப்பன்ற டீப்பர் ரெக்கார்டராக பதிவாகும். நன்றிங்க ஐயா. இவரோட கேள்வியுமே நம்ம இந்த சப்கான்சியஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக இந்த கான்சியஸோட ஹிடன் மெமரியா இருக்கிற அன்கான்சியஸ் அப்படின்னு அவர் கேட்கறாரு நினைக்கிறேங்கய்யா. அதனால இப்போ இவரு திரும்பி அந்த கேள்வியே பாக்கலாங்கய்யா. அந்த சப்கான்சியஸுக்கு பதிலா அன்கான்சியஸ்ங்கிற வார்த்தையை போட்டு திரும்பி படிக்கிறேங்கய்யா. அப்போ அவரோட கேள்வி, அன்கான்சியஸ்னாலும் கூட அது அன்கான்சியஸ்னா விழிப்படும் பொழுது அன்கான்சியஸ் ஆயிருக்குன்னு சொல்லணும். இப்ப நமக்கு என்ன பேர் இருக்குன்னா கான்சியஸ் மைண்ட்ல உள்ள ஒரு டீப்பர் லேயர்ல பதிவாகுதுன்னு சொல்லி எடுத்து. ஆமாங்கய்யா. இவங்க சப்கான்சியஸ்ங்கிறது பொதுவாக பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது அடிமனதுன்னு சொல்லி சொன்னால் மனதினுடைய ஹிடன் பார்ட்டுங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. சப்கான்சியஸ் மைண்ட் கான்சியஸ் மைண்டோட ஹிடன் பார்ட்டே இல்லை. இப்போ அவங்களுக்கு வந்து சப்கான்சியஸ்னா என்னங்கிற ஒரு விளக்கமே தெரியாதனால அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விளக்கத்தில் அவங்க அதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, தப்பு இல்லை. பட் இருந்தாலும் நம்ம வந்து இப்போ உண்மையிலே அவங்க சப்கான்சியஸுங்கிறது மீன் பண்ணுறதே அந்த கான்சியஸ் மைண்டோட ஹிடன் பார்ட்டை தான் மீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டா சொல்லலாம். அவங்க புரிஞ்சுக்கிட்டது கரெக்டு தான், தப்பு இல்லை. இப்போனா சப்கான்சியஸுங்கிறது வந்து உண்மையிலே சப்கான்சியஸுங்கிறது நம்முடைய கேரக்டர், நம்முடைய இயல்பு. அது வந்து அந்த ரெக்கார்டிங் வந்து எப்படி ஆகுதுன்னா நம்ம ஒவ்வொரு அனுபவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த அனுபவங்களெல்லாம் ஃபில்டர் ஆகி ஏதோ ஒரு வகையில் அங்கே போய் சேரும். அது எப்படி வருது, எப்படி ரெக்கார்ட் ஆகுது, எப்படி ஃபில்டர் ஆகுதுங்கிறதெல்லாம் நமக்கு கான்சியஸாக நமக்கு தெரிஞ்சிட முடியாது. அது அன்கான்சியஸ் ஃபங்க்ஷன்லாம் போயிடுது. சரிங்க. இப்போ சில விஷயங்கள் மட்டும் பதிவு எளிதாக ஏற்படுவதும் மற்றவை பதிவு ஏற்படாமல் இருப்பதும் ஏன் ஐயா? ரிலேட்டடா ஒரு கேள்வினாங்கய்யா. இப்போ சில பேர்த்துக்கு சின்ன வயசுல இருந்தே கணக்கு நல்லா வருதுங்கய்யா, சில பேர்த்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டதான் கணக்கு வருது, சில பேர்த்துக்கு நல்லா பேச்சு திறமை இருக்கு, சில பேர் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கணக்குமே ஒரு விஷயத்த பார்த்தோம்னா சில பேருக்கு ஈஸியா எளிதா பதிவாகுது, சில பேருக்கு எளிதா பதிவாகிறது இல்லையா? இது எதனால இப்ப ஒவ்வொருத்தரோட மனசும் வித்தியாசம் வித்தியாசமா இருக்குங்கய்யா? சப்கான்சியஸ் மைண்டா கூட இருக்கலாம். அதுக்கு காரணம் வந்து சப்கான்சியஸ் மைண்டினுடைய தன்மையா கூட இருக்கு, குவாலிட்டி இயல்புடைய தன்மையா கூட இருக்கு.
சரிங்க. அப்போ வரலன்னா நான் கஷ்டப்பட்டு கணக்கு படிக்கணுமாங்கய்யா, இல்ல நான் கணக்கு இல்லாத ஒரு ஆள் அந்த மாதிரி போயிடலாமா? ஏன்னா என்னோட அறிவுக்கே அந்த ஒரு திறமை இல்லைன்னு. இல்லை, அறிவுக்கு வந்து இப்போ நமக்கு வந்து எதுனாலுமே சில பழக்கங்கள்ல வரக்கூடியதும் இருக்கு. இப்போ சிலதெல்லாம் வந்து இயல்பிலே இல்லாததுமே கூட நமக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதை வச்சு மேனேஜ் பண்ற கெப்பாசிட்டி தான் வந்து கான்சியஸ் மைண்டு இருக்கு. இப்போ கான்சியஸ் மைண்ட் வந்து தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி மேனேஜ் பண்ணி கூட நல்ல நிலைக்கு வரலாம். சிலவங்களுக்கு வந்து ரொம்ப இயல்பாகவே ரொம்ப சுலபமாகவே முடிச்சிருவாங்க. அவங்க ஒரு மணி நேரத்தில் செய்யறது நம்ம 2 மணி நேரத்தில் செய்யலாம், அதனால ஒன்றும் தப்பு இல்லையே. ஒரு காலத்துல நமக்கு டிமாண்ட் தேவைப்படும் பொழுது ஏதோ ஒரு வகையில நமக்கே வந்து ஒரு மெக்கானிசம் ஃபார்ம் ஆகி நம்ம இயல்புலேயே வந்து எல்லாத்தையுமே ஈஸியா அக்சசிபிளா பண்ற மாதிரி கூட ஒரு ஒரு டெவலப்மெண்ட் மாறிக்கிடலாம். அது காலப்போக்கில் நடக்கலாம், அது நாமளும் அதுக்கு எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை. சரி, அப்போ யார் வேணும் கலை, எந்த ஒரு ஸ்கில், எந்த ஒரு டெக்னாலஜியும் பழக முடியும் வாங்க ஓவர் டைம்? இல்லை, சிலவங்களுக்கு அதான் சொல்லணும், எல்லாமே வந்து பழக்கத்தில் வந்து இது பண்ணால் கான்சியஸ் மைண்டு தானே பழகுது. கான்சியஸ் மைண்டு பழகும் பொழுது நம்ம கிராஜுவலாக அதை பழகத்தான் செய்யணும். சில இது பழகிட்டீங்கன்னா இப்போ அது வந்து நமக்கு வந்து பழகிட்டதுனாலுமே கூட அது திருப்பி திருப்பி போட்டு பழகும் பொழுது கூட அந்த இதுமே கூட நம்மளுடைய கான்சியஸ் மைண்டில் உள்ள ஹிடன் பார்ட்டில் தான் அதனுடைய கெப்பாசிட்டி வருது. அந்த எபிலிட்டி டெவலப் ஆகிறது கூட கான்சியஸ் மைண்டில் தான் டெவலப் ஆகுது. பிறகு அது வந்து சப்கான்சியஸ் மைண்ட் லெவலில் போகிறதுங்கிறது அது உடனே நம்ம சொல்ல முடியாது.